வணக்கம். நான் திருமதி லீலாதேவி ஆனந்தநடராஜா, கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் பிரதிநிதியாக இந்த ஊடக மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். முதற்கண் எமது இந்த அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை கூறிக்கொள்வதுடன், உங்களது வேலைப்பளவுக்கு மத்தியில் எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து எம்மை சந்தித்திருப்பதற்கு எமது வடக்கு கிழக்கு சார்ந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சார்பில் எமது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இந்த சந்திப்பானது எமது தொடர் போராட்டத்தின் காரணமாக நாம் 12/6/2017 அன்று ஜனாதிபதியை சந்தித்திருப்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த சந்திப்பு தொடர்பாக அங்கு ஏற்பட்ட பிரதிநிதிகள் குழு சந்தித்த தொடர்பில் ஏற்பட்ட கருத்துக்கள், அது தொடர்பான விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்களை இங்கு அழைத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் எமது போராட்டம் தொடங்கிய காலத்தை சிந்தித்து பார்ப்பது சிறந்தது என்று நினைக்கின்றேன். நாம் பலதரப்பட்டவர்களின் வழிநடத்துதலில் போராட்டங்களை செய்து 8 வருடங்கள் கடந்த நிலையில் இந்த போராட்டங்கள் பயனேதும் இல்லை என்று உணர்ந்ததால் நாமவே போராட முன்வந்து இந்த வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி கிளிநொச்சி கண்சாமி கோவிலில் நாம் ஒரு தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம். அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரிவினரும் தமது போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். எமது போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினருக்கும் எமது மகஜர்களை கையளித்திருந்தோம். அதில் எமது ஜனாதிபதியும் அடங்கலாக. ஆனால் இவர்களுமே எந்த தரப்பினருமே எம்மை திரும்பி பார்க்கவும் இல்லை, ஏன் இதில் இருக்கின்றீர்கள் என்று கேட்கவும் இல்லை. எனவே நாம் வருடப்பிறப்பில் அன்று, இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் அன்று கருப்புடை அணிந்து வீதியோரத்தில் அமர்ந்திருந்து பதாதைகளுடன் அமர்ந்திருந்து எமது வருடத்தை துக்கமாக கொண்டாடினோம். அதற்கும் இவரும் கவனம் செலுத்தவில்லை. அதைத் தொடர்ந்து சித்திரை மாதம் 27ஆம் தேதி நாம் ஒரு பூரண கடையடைப்பை நடத்தி வீதிமறிப்பு போராட்டத்திலும் சுமார் 1.5 மணித்தியாலம் ஈடுபட்டிருந்தோம். உண்மையில் நாம் கடையடைப்பு போராட்டத்தை மட்டுமே நடத்த எண்ணியிருந்தோம். ஆனால் வாகனங்கள் அதால் போய் வந்தபடியால் நாம் அதை தென்பகுதிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடும், அந்த வாகனங்களை நிற்பாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் திடீரென்று அந்த வீதிமறியல் போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றியும் கண்டோம். 1.5 மணித்தியாலம் இருந்தோம். அதற்கும் கூட எவ்வித அக்கறையும் இவராலும் செலுத்தப்படவில்லை. எனவே அதைத் தொடர்ந்து நாம் எமது 100ஆவது நாளை ஏதாவது வித்தியாசமான முறையில் செய்து அரசாங்கத்தின் பார்வையை உம்பக்கம் திருப்ப வேண்டும் என்ற நோக்குடன் யோசித்து அனைத்து சங்கங்களுடனும் ஒன்றிணைந்து நாம் ஒரு பாரிய போராட்டத்தை தொடங்குவோம் என்று சிந்தித்து அவர்களின் ஆதரவுடன் நாம் 30/5 அன்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து சர்வமத பிரார்த்தனையுடன் தொடங்கிய போராட்டம் வீதிமறிப்பு போராட்டத்தில் தொடங்கியது. வீதிமறிப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது. அதில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக அரசாங்க அதிபர் அனுப்பி வைக்கப்பட்டார். அரசாங்கத்தால் அவர் கூறினார் பிரதம மந்திரியை சந்திக்க முடியும் என்று. நாம் ஜனாதிபதியை சந்திப்பதில் குறியாக இருந்தோம். அதன் பிறகு அவர் சென்றார் ஜனாதிபதியுடன் நியமனம் எடுத்து தருவதாக. அதற்கிடையில் எமது கௌரவ ஆளுநர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் ஜனாதிபதியுடன் சந்திப்பை ஏற்படுத்தி தருவதாக உறுதிமொழி வழங்கினார். அதையும் நாம் எழுத்து மூலம் கோரிய நிலையில் அவர் ஒரு ஃபாக்ஸை உடனடியாக அனுப்பியிருந்தார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு. அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த கடிதம் அனுப்பப்படுகிறது என்று சொல்லியும், அதில் 2 கிழமைக்கு 10 நாட்களுக்கு இடையில் எம்மை சந்திப்பதாகவும் அதற்கிடையில் ஒரு குழு ஒன்று அமைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குழுவை பற்றி நாம் நிராகரித்திருந்த நிலையில் அவர் சந்திப்பை நாம் தொடர்ந்து வேண்டியிருந்தோம். அதைத் தொடர்ந்துதான் நாம் கடந்த 12/6 ஜனாதிபதியை சந்தித்திருந்தோம். அது உங்கள் யாவருக்கும் தெரியும். யோராசா, கிளிநொச்சி மாவட்டம். ஜனாதிபதி அவர்கள் எம்முடன் சந்திப்புக்கு வந்த பின் அன்றைய சந்திப்பின் நோக்கம் பற்றியும் எமது கோரிக்கைகள் பற்றியும் எமது போராட்டத்தின் பின்புலங்கள் பற்றியும் தெளிவுபடுத்தி எழுத்துருவில் ஆக்கப்பட்ட மகஜரை அவரிடம் கையளித்தோம். அது கையளிக்கப்பட்ட மகஜரில் உள்ளடக்கப்பட்டவை இறுதி யுத்தம் முடிவுக்கு வந்த தருவாயிலும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதும் இலங்கை இராணுவத்தினரால் குறிப்பாக 2008-2009 காலப்பகுதியில் சரணடைந்தவர்கள் உள்ளடங்களாக கைது செய்யப்பட்ட சகலரதும் பெயர் பட்டியல் ஒன்றினை
வெளியிட வேண்டும். யுத்தத்தின் இறுதி கட்டங்களில் குறிப்பாக மே 2009 விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்து இலங்கை இராணுவத்தினரது கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் அவ்வாறான கைதுகள் சரணடைவுகள் பெருமளவில் இடம்பெற்றன. அவ்வாறாக கைது செய்யப்பட்டவர்கள் சரணடைந்தவர்களின் பட்டியல் மக்கள் வெளியேறிய இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த நிலைகளுக்கு பொறுப்பான வெவ்வேறு இராணுவ பிரிவுகளின் வசம் இருத்தல் வேண்டும். அரசாங்கமானது இத்தகவலை திரட்டி அதில் எமது உறவுகள் எவரேனும் உள்ளனரா என கண்டறிய அப்பட்டியலை எம்மிடம் வழங்க வேண்டும். யுத்தத்தின் போது அல்லது யுத்தத்தின் பின்னர் இலங்கை இராணுவத்தால் அல்லது போலீசாரால் ரகசியமாக நடாத்தப்பட்ட முகாம்களின் யுத்தத்தின் போது அல்லது யுத்தத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் விவரம் உள்ளடங்கிய பட்டியலை வருடாந்த ரீதியாக வெளியிட வேண்டும். கைது செய்யப்பட்டவர்களின் தற்போதைய நிலை பற்றியும் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இலங்கையின் சட்ட ரீதியாகவோ சட்டத்துக்கு முரணாகவோ கைது செய்யப்பட்டு தடுப்பு முகாம்களில் சிறைச்சாலைகளில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அல்லது அவசரகால தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் விவரங்கள் உள்ளடங்கிய பட்டியலை வெளிப்படுத்தல் 1983 இன்று வரை வருடாந்தம் இம்முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். அரசாங்கமானது மேற்குறித்த தகவல் உள்ளடங்கிய பட்டியல்களை காணாமல் ஆக்கப்பட்டவர்களது குடும்பங்கள் அவர்களது சட்டத்தரணிகள் அவர்களது பிரதிநிதிகள் கொண்ட பிரதிநிதி குழுவிடம் கையளிக்க வேண்டும். மக்கள் பார்வையிடத்தக்க விதத்தில் கடந்த 30 வருடங்களில் பல்வேறு அரசாங்கங்களினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவரம் உள்ளடங்கிய குழுக்களில் அல்லது ஆணைக்குழுக்களினால் அத்தகைய அறிக்கைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூறல் வேண்டும். பாதுகாப்பு அமைச்சரும் என்ற வகையில் இக்கோரிக்கைகளுக்கு தாங்கள் ஏற்ற பதில் அளிப்பீர்கள் என நாம் நம்புகின்றோம். குறித்த விடயம் தொடர்பாக முதலாவது மற்றும் இரண்டாவது கோரிக்கைக்கான பதிலை 10 நாட்களுக்குள் தர வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றோம். 3வது கோரிக்கையிலிருந்து 5வது கோரிக்கைக்கான பதிலை 1 மாதத்துக்குள்ளும் நாங்கள் எதிர்பார்த்து எமக்கு தகுந்த பதில் கிடைக்கும் வரை எமது முயற்சிகளிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்றும் அறியத் தருகின்றோம் என்ற மகஜரை அவரிடம் கையளித்தோம். ஜனாதிபதி அதனை அந்த இடத்திலேயே பிரித்து எல்லோரும் அறியும்படி வாசித்ததுடன் அதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை தான் நிறைவேற்றுவதில் எந்தவித தாமதமும் இல்லை என்று நிச்சயமாக இது உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, இதுக்கு இதை நிறைவேற்றுவதில் எனக்கு எதுவித தடங்களும் இல்லை என்றும் கூறினார். மாலை கொழும்பில் நடக்க இருக்கும் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் கூட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பெயர் பட்டியலை வெளியிடுவதற்கு கட்டளையிடுவேன் என்றும் கூறினார். அடுத்தது அந்த மறைமுகமான தடுப்பு முகாம்கள் சிறைச்சாலைகள் இருக்கிற இடங்களை நாங்கள் இனங்காட்டி போய் பார்வையிடுவதற்கு தான் போலீஸ் பாதுகாப்பு வழங்கி தனது செலவில் அந்தந்த சிறைச்சாலைகளை பார்க்கறதுக்கு அனுமதி பெற்று தருவதாகவும் கூறியிருக்கின்றார். நிச்சயமாக அவர் எங்களுக்கு ஒரு குறுகிய பொழுதில் இன்று 3 நாட்கள் கடந்துவிட்டன. ஒரு குறுகிய பொழுதில் எங்களுக்கு அந்த பெயர் பட்டியலை வெளியிட வேண்டுமென்றும் இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்றோ நாளையோ அங்கு அந்த 13ஆம் தேதி மாலை நடந்த கூட்டத்தில் அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பற்றியும் எங்களுடைய கோரிக்கைக்கான தீர்வுகள் பற்றியும் அறிய மிகவும் ஆவலாக காத்திருக்கின்றோம். பெரும்பராசா பாலேஸ்வரி, நான் வவுனியா மாவட்டம் சார்பில் வந்திருக்கின்றேன். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நாங்கள் ஜனாதிபதியுடன் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். இதை நிறைவேற்றுவேன் என்று கூறியிருந்தார். இதற்கு ஊடகங்களாகிய நீங்கள், எங்களுடைய பொது அமைப்புகள் தென்பகுதி மக்கள் இணைந்து எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தரும்படி அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று, இதேபோன்று அரசியல் அமைப்புகளையும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டு நிற்கின்றோம். சங்கரசா சித்திராதேவி, யாழ் மாவட்டம் மிருதங்கனி காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சார்பாக இங்கு வந்திருப்பேன். உறவிலாளர்களாகிய தங்களிடம் கேட்டுக்கொள்வது, தேசிய மட்டத்திலும்
சர்வதேச மட்டத்தில் மங்களின் கோரிக்கைகளை கொண்டு சென்று தமக்கு இதற்கான தீர்வுகள் வழங்குவதற்காக உங்களுடைய உதவிகளை காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சார்பாக நாங்கள் தங்களிடம் வேண்டுகோளாக கோரி நிற்கின்றோம். நான் மன்னார் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனது பெயர் மனுவல் உதயசந்திரா. நாங்கள் ஜனாதிபதியை 12ஆம் தேதி சந்தித்த போது அவர்கிட்ட கேட்ட கேள்வி, நாங்கள் மன்னர் கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்கல, இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்த நாங்கள். இப்போ இராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்க முற்பட கட்டுப்பாட்டுக்குள்ள, அப்போ அதுக்குள்ளே இருந்த புள்ளிகள் நிறைய புள்ளிகள் இராணுவத்தாலும் நேவியாலும் போலீசாராலும் பிடிச்சி கொண்டு போகப்பட்டது. கூடுதலாக வீட்டில் வச்சு கொண்டு போன பிள்ளைகள், மற்றது கடலில் வச்சு கொண்டு போன பிள்ளைகள். அவரப்போ அதில் ஒன்று சொன்னார், என்ன என்னண்டு ஜனாதிபதி சொன்னார்ன்னு சொன்னால், நீங்கள் அடையாளம் காட்டுனீங்களா இருந்தால் உங்களோட பிள்ளைகளை நான் உங்கள்ட்ட மீட்டு தருவேன்னு சொல்லி. அந்த நேரத்தில் நான் என் மகன்ற ஒரு அமைச்சர் மன்னர் அமைச்சர் ரிசார்ட் பதிவுன்னு சொல்லி அவர் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று தந்தவர். அந்த கடிதத்தையும் தைப்பொங்கல் நிகழ்வில் என் மகன் ஒரு நிகழ்ச்சியில் நிற்கிற இதையும் நான் அவருக்கு அடையாளம் காட்டினான். அப்போ அவர் அதுக்கு என்ன திருப்பி கேட்டேன்னு சொன்னால், எப்போ இது நடந்ததுன்னு சொல்லி. அப்போ நடந்தது 2008 9ஆம் மாதம் 11ஆம் தேதி என் மகனை பிடிச்சி கொண்டு போனவே வீட்டில் வச்சு. ஆனால் கடிதம் எனக்கு வந்தது 2010ஆம் ஆண்டு. அப்போ நான் இதை சொல்லி இருக்கிறேன், அவர் எனக்கு இது செய்வார்ன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறேன். பாப்பம் என்ன முடிவு வருமென்று சொல்லி பாப்பம். மரிய சுரேஷ் ஈஸ்வரி, நான் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து காணாமையாக்கப்பட்ட சார்பில் வந்து அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக ஊடகவியலாளர் சந்திக்க வந்திருக்கின்றோம். நேருக்கும் வணக்கம். ஊடகவியாளரை நம்பி நாங்கள் இந்த வரைய வந்திருக்கிறோமே என்று சொன்னால், எங்கள் இந்த கருத்துக்கள் எந்த விதத்திலே எவ்வாறு வெளியில் போய் அடைந்து எங்கள் தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோட இந்த ஊடகவியாளர் ஊடாகத்தான் எங்கள் இந்த கருத்துக்கள் வெளியால் போகும் ஏனென்று சொன்னால், அன்று ஜனாதிபதியை சந்தித்தது கூடி உள்ளுக்கு யாரையும் எடுக்கவில்லை. அப்போ எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த கருத்துக்கள் நிறைய கிடைக்காதுன்னு சொல்ல காரணத்தால் தான் நாங்கள் இப்படி ஒரு சந்திப்புக்கு உடன்பட்டு உங்களிடம் வந்திருக்கிறோம். எங்களிடம் உங்களிடம் கேட்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் தெரியப்படுத்துகிற அனைத்து விடயத்தையும் வந்து அரச தரப்புக்கும் போக வேணும், எங்களோட பிரதிநிதிகள் இந்த உள்நாட்டு பிரதிநிதிகள் அனைவருக்கும் போகணும், வெளிநாட்டு பிரதிநிதிகளாக அதாவது புலம்பெயர்ந்த தமிழர் உட்பட எங்களுக்காக ஆர்ஆர் குரல் கொடுக்க வேணுமோ அவர்களுக்கு உண்மையான செய்தி வந்து போய் சேர வேணும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடம் வந்துட்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரிம்பு பிரிம்பாக ஒரு குழுக்கள் அமைத்து தேடிக்கொண்டிருப்பது உண்மைதான். என்றாலும் அவர்களின் நோக்கம் ஒன்றுதான். அவர்களுக்கிடையில் தனிப்பட்ட சில விருப்பு வெறுப்புகள் சில வழிமுறைகள் இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்று. நோக்கம் ஒன்றென்ற ரீதியில் நாங்கள் ஒழுங்காக ஒருங்கிணைந்து போராடி கொண்டு வந்து வருகின்றோம். நினைக்க வேணும், இந்த குழுக்கள் எல்லாம் வந்து ஆடுதாரம் கோழிதாரம் என்ற போதிலும் அம்மாக்கள் அதற்கு அடிபணியாத வழியால் தான் இந்த இதுவரை காலமும் எங்களோட போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்குது. அந்த தூரத்துக்கு அம்மாக்கள் உறுதியாக இருக்கணும். ஜனாதிபதி எங்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதையும் நாங்கள் எதிர்மறையாக யோசிக்காமல் நேர்மறையாக யோசிப்போம். அப்படியே நேரும் பட்சத்தில் அந்த நேரத்தில் அதற்குரிய முடிவை எடுப்போம். அவர்களிடம் நாங்கள் உதவி கேட்டிருந்தோம், அவர்களும் கதைத்ததாக கூறுகின்றார்கள். எங்களுக்கு அது பற்றிய விவரம் நாங்கள் நேரில் காண்பதில்லை. நாங்கள் முன்பு கேட்டிருக்கிறோம், இப்போது நாங்கள் எல்லாரையும் மீறிதான் நாங்கள் எங்கள் வாட்டில் போராட வந்திருக்கிறோம். அவர்களையும் இப்போது உங்களை கேட்குமான் போல் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக உதவி கேட்கின்றோம். அந்த அளவுதான் நாங்கள் எமது தொடர் 100 நாள் போராடி இந்த வடக்கு கிழக்கு தென்பகுதி மக்கள் அனைவரையும் சேர்த்து எமது போராட்டத்தின் வலுவையும் எங்கள் மக்கள் சக்தியின் பலத்தையும் காட்டியதன் மூலமாகத்தான் நாம் ஜனாதிபதியிடம் இந்த பதிலை பெற்றிருக்கிறோம். அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். எல்லா கட்சி சார்ந்தவர்களும் எங்களிடம் வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரியே அனுசரித்தோம். எமது அமைப்பு கட்சி சார்பற்றது, அந்த ரீதியில் எல்லோரையும் ஒரே மாதிரியே அணைத்தோம். எனவே இந்த அமைப்பு சார்பாக நான் இது சொல்வது பொருத்தமற்றது என நினைக்கின்றேன். புள்ளி விவரங்கள் காலத்துக்கு காலம் பல பகுதியாலும் திரட்டப்படுகிறது. நாமும் தற்போது எமது அந்தந்த பிரதேசத்து மக்கள் அந்தந்த புள்ளி விவரங்களை திரட்டி வச்சிருக்கிறோம்.